வெல்கம் டு அவர் சேனல் மாமன் மாஸ்டர்ஸ் மஃபியோசோ. இன்னைக்கு அடுத்ததாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி ரைஸ் பாத் பலவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில், இங்கே வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் பலவ் வந்து கர்நாடகாவில் ஹோட்டல்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த ஒரு பேசிக் ரெசிபி தான் எனக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புதினாலாம் அரைச்சி வெஜிடபிள்ஸோட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 minutes தான் ப்ரிப்பரேஷன். காயம் நறுக்கிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பலவ் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே அது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் கூட அதை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரி, நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த ரைஸ் பாத் பலாவ் நீங்கள் எப்படி வேணும் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானது வந்து மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அது தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு புதினா, புதினா போடுற அதே அளவுக்கு கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழையும் புதினாவும் ஈக்குவல் அமௌண்ட் போட்டுட்டு, அடுத்தது இந்த பலாவுக்கு வந்துட்டு காரம் வந்து இதுலேயே போட்டு அரைக்கிறது தான், வேறு காரம் சேர்த்த போகிறதில்ல. ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்குது, அதனால 3 போட்டிருக்கேன். ரெண்டாவது அரைச்சி வேறு போடும்போது நல்ல காரம் எடுத்து காட்டும், அதனால நான் 3 மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உரிக்காமல் அப்படியே போட்டிருக்கேன், அதை அப்படியே போடலாம், ருசியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை அரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்கிறதை பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சு நம்ம மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு தேவையான காய்கறி என்னன்றதை அப்படியே பார்த்துருவோம். நான் இன்னைக்கு வந்து இதுக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, தக்காளி எடுத்துருக்கேன். வெங்காயம் தாளிக்கும் போது போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவை பிடிக்கும்னு நினச்சா ஒரு எலசாக்கு ஒரு மூக்கோடு இதில் போடணும். அது போடல, ஏன்னா எங்கிட்ட இல்லை, ஆனால் அதை நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ டைரெக்டாக நம்ம தாளிக்கிற வேலையை பார்த்தோம்மா. இப்போ குக்கரில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம், டீஸ்பூனு. அதுக்கு கூட இப்போ நம்ம மசாலாஸ் போட்டுடலாம். நான் 1 பிரிஞ்சி இலை, அப்புறம் 4-5 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை போட்டிருக்கேன். எனக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார் முக்கு பிடிக்கும்னா போடலாம். எங்கள் வீட்டில் யாருக்கும் அதோட வாசனை பிடிக்கிறது இல்லைன்னாலும் நான் சேர்க்கல. இது கொஞ்சம் பொறிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு, 1 வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சிருக்கேன் நீல நீளமாக, அதை எப்படி மாதிரி நம்ம சேர்க்கலாம். இதில் வந்து நம்ம எந்த மசாலா பவுடருக்கோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இவ்வளோதான் இந்த அரைச்சி வச்சது, இந்த போட்ட அந்த பட்டை கிராம்பு இருக்கிறது இதனுடைய மசாலா. ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்க, காய்கறி நறுக்கி இதை ரெடி பண்ண 10 நிமிஷம், அடுப்பு நல்லா 10 நிமிஷம், அவ்வளோதான் வேலை. உங்களுக்கு நான் வந்து அந்த சித்திரை மசாலாப்பே சொல்லியிருந்தேன், இங்கே வந்து அந்த ரைஸ் பாத்தெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டேன். அந்த கடலப்பருப்பெல்லாம், சாரி, நிலக்கடலையெல்லாம் போட்டு தாளித்து தனியாக ரைஸ் வச்சு கலந்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் சித்திரான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 1 பாட்டாக செய்யும்போது அது பலவ், இல்லைன்னா ரைஸ் பாத்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸாக இது வந்துட்டு இங்கே எல்லா செய்யுங்க, கர்நாடகாவில் எல்லாத்துக்குமே மார்னிங்கில் கூட கிடைக்கும் இந்த ரைஸ் பாத்து. இங்கே வந்து வந்து அந்த க்ரீன் கலரில் செய்யறது ரொம்ப நல்லா இருந்ததுனால அந்த ரெசிபியை கற்றுக்கிட்டு இப்போ நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்டியாக இதை பண்ணுறாங்க. இப்போ பாதி வெங்காயம் வதங்கி இருக்குல்ல, வெங்காயம் பாதி வதங்கி இருக்கு இல்லையா, இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வெளியில் போட்டுருவோம். ஒரு 2-3 மினிட்ஸ் இது அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். அப்புறம் நம்ம இதில் காயெல்லாம் வச்சுருவோம். 3 நிமிஷம் ஆயிருக்கு, இது படத்து நல்லா எண்ணெயெல்லாம் விட்டு வர அளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம பார்த்தாலே தெரியுது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் எல்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்ச எல்லா காயும் போட்டலாம். மசாலாவோட கொஞ்சம் நல்லா பரச்சிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம்.
ஸோ இப்போ காயெல்லாம் நல்லா மசாலாவோட சேர்ந்துருச்சு இல்லையா. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2.5 கப் தண்ணி என் ரைஸுக்கான அளவு. நார்மல் பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன், எடுத்து கழுவி 10 நிமிஷம் அதை ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணி இதில் சேர்த்து நல்லா தண்ணி கொதி வரட்டும். அந்த சமயத்தில் நம்ம இப்போ இதுக்கு இந்த சமயத்திலே உப்பை போட்டுடலாம். மொத்த ரைஸுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு, மொத்தமாக இந்த நல்ல ரைஸ் நல்லா கொதி வந்ததும் அரிசியை போட்டுடலாம். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரைஸை சேர்த்துடலாம். ரைஸை போட்ட உடனே குக்கரை மூடி வைக்காதீங்க, உங்களுக்கு மேலே மசாலாலாம் அப்படியே வந்து நிற்கும். அதனால் நல்லா ரைஸ் இதை ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இந்த மசாலாவும் ரைஸும் ஒரு தடவை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி வந்துருக்கு நம்ம ரைஸ்னு பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ நம்ம 2 விசில் பண்ணி வந்து ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ ஸ்டீம் விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி வந்திருக்கு நம்மளுடைய பலாவுங்கிறத பார்த்துடலாம். பாருங்க அந்த கிரீன் கலர் பலாவ் அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க. ரைஸ் வந்து நல்லா உதிரிதான், நல்லா சாஃப்டா எவ்வளோ நல்லா வந்திருக்கு நீங்களே பாருங்க. அந்த மசாலாஸ் எல்லாம் மேலே நிற்காம ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பண்ண போகிறது இதில் அவ்வளோதான் நம்மளுடைய பலாவ் ரெடி. பயங்கர வாசனையாக சூப்பராக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் எங்கிட்ட சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.